வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம பண்ண வீடியோஸ்லயே இது ரொம்பவும் ஒரு முக்கியமான வீடியோன்னு நினைக்கிறேன். இதை நீங்க ஒரு ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வீடியோவாகவும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோவாகவும் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான டெலிவிஷன் ஷோ அப்படின்னா குக் வித் கோமாளியை சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுல போன சீசன்ல நடிகர் மயம் கோபி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு எபிசோட்ல திரு வீரமணி அப்படிங்கிற அவருடைய ஸ்டூடெண்ட்டை பற்றி குறிப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மைம் ஆக்டும் செஞ்சு காட்டியிருந்தாரு. அதாவது அவருடைய ஸ்டூடெண்ட் வீரமணி அவர்களுக்கு பிறந்ததிலிருந்து காது கேட்கும் திறனும் வாய் பேசும் திறனும் இல்லை. அப்படிப்பட்ட அவர் வந்து அவருடைய குழந்தையை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு. அங்க வந்து அவருடைய குழந்தையை மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அவருடைய அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா மயம் கோபி அவர்கள் செஞ்சிருந்தாரு. அந்த வீடியோவை பார்த்ததுல இருந்தே திரு வீரமணி அவர்களை நம்ம சோசியல் மீடியாலெல்லாம் தேட ஆரம்பிச்சோம். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பிடிச்சி அவர்கிட்ட பேசினோம். இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்தது. அவருடைய அந்த இயலாமல் இருக்கிற அந்த விஷயத்துக்கும் அவர் செய்கிற விஷயங்களுக்கும் நேர்மாறாக இருக்குது. அதாவது எந்த குறைகளுமே இல்லாத நம்மளே கூட ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கு யோசிப்போம். ஏதாவது நம்ம ரிட்டன் இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த நிலமையிலையும் அவருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சொசைட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணத்தோட பல விஷயங்கள் செய்கிறாரு. ஸோ அவருடைய ஸ்டோரியை சின்னதாக சொல்லிடுறேன். ஸோ அவருடைய தந்தை வந்து அசோக் லேலண்டில் வேலை செய்கிறாரு. அவர் பிறக்கும் போதே வாய் பேசும் திறனும் காது கேட்கும் திறனும் இல்லாமல் பிறக்கிறாங்க. அவர் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அடையாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து அவருக்கு வந்து லிப் ரீடிங் செய்கிறதும் அதோட ஸ்பீச் தெரப்பியும் கொடுக்குறாங்க. 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும் இல்லையா? ஸோ அந்த டைமில் அவர் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஸ்கூல்லேயே படித்தா என்ன அப்படின்னு அவருக்கு தோணி 5th டுவெல்த் வரைக்கும் ஒரு ரெகுலர் ஸ்கூல்லேயே படிக்கிறாங்க. ஸோ ரெகுலர் ஸ்கூலில் மற்ற நார்மல் குழந்தைகளோடையே அவர் வந்து படித்து தேர்ச்சி பெறுறாரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 12th அப்புறமா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து பார்ட் டைமில் அவருடைய பிகாம் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதனிடையில் அவங்க அப்பா வந்து அசோக் லேலண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் ரிட்டையர் ஆயிடுறாரு. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். ஸோ பையன் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ பார்ட் டைமில் படிச்சுக்கிட்டே ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்ல போய் ஜாயின் பண்ணி அந்த டிகிரியை அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பிகாம் டிகிரியை வச்சு அவர் வந்து ஒரு பிபிஓவில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் அவருக்கு வந்து உருவாகுது. அவருடைய பாசஸாக இருக்கட்டும், அவருடைய கம்பெனி கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவரை ரொம்பவே அரவணைச்சு எடுத்துகிட்டு போகுது. ஸோ அப்போது அங்கே ஒரு நாள் வந்து ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி ஒன்று நடக்குது. அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில் ஒரு தம்பி வந்து மைம் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. மைம் நிகழ்ச்சினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேசாமல் ஜஸ்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு மட்டுமே நாம் சொல்ல வர விஷயத்தை கன்வே பண்ணக்கூடிய ஒரு கலை. ஸோ அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வீரமணி அவர்களுக்கு இந்த கலை நம்மளால் செய்ய முடியுமே, இதை நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு அந்த தம்பிக்கிட்ட போய் கேட்குறாரு. எங்கே போனால் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மைம் கோபி அவர்கள்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த தம்பி விடுறாங்க. ஸோ அங்கே மைம் கோபி அவர்கள்கிட்ட வீரமணி அவர்கள் சிஷியனாக சேர்ந்து மைம் கலையை கற்றுக்கிறாரு. ஓகே, இந்த கலை வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது, அவரால் செய்யக்கூடியதாக இருந்தது. ஸோ அதனால் அவர் கற்றுக்கிட்டாரு, அதை செய்ய ஆரம்பித்தாரு. ஆனால் அதை கொண்டு வந்து ரோட் சேஃப்டியில் ஏன் லிங்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திரு வீரமணி அவர்கள் அவருடைய குழந்தையை கூட்டிகிட்டு பைக்கில் சும்மா வீட்டு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும்போது வேறு ஒரு பைக் ரொம்ப ரேஷாக வந்து அவரை இடிச்சிடுறாங்க. குழந்தையை காப்பாற்ற போகி இவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. இவர் கொஞ்சம் அடி, குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, குழந்தை சேஃபாக தப்பிச்சிருது. அந்த இன்சிடென்ட்னால வீரமணி அவர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் சரியாக போனாலும் எதிரில் வர்றவங்க அந்தளவுக்கு ப்ராப்பராக வரமாட்டுறாங்க. ரோட் சேஃப்டி அப்படிங்கிற விஷயங்களை, ரோட் ரூல்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு அவேர்னஸாக கொடுக்கணும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சப்போ அவர் ஏற்கனவே கற்றுக்கிட்ட அந்த மைம் கலையை ரோட் சேஃப்டி அவேர்னஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் இன்கார்பரேட் பண்ணி செய்ய ஆரம்பித்தார். இப்போ 4-5 இயர்ஸாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல இடங்களில் சென்னையில் நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் முக்கியமாக இந்த அம்பத்தூர் ஏரியாக்களை சுற்றி கண்டிப்பாக நீங்கள் வீக்கெண்ட்ஸில் பார்க்க முடியும். வீக் டேஸில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, வீக்கெண்ட்ஸில் நிறைய இடங்களில் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவர்கிட்ட பேசி நம்ம இன்னைக்கு அம்பத்தூரில் ராமசாமி ஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த சிக்னலில் அவங்க வந்து அவங்களுடைய அந்த மைம் நிகழ்ச்சியை யூஸ் பண்ணி செஞ்சாங்க. திரு வீரமணி அவர்கள் வந்து தோழன் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு இணைஞ்சு தான் இதை வந்து செய்கிறாங்க. தோழன் அப்படிங்கிற அமைப்பு வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸ்க்காக பல வருடங்களாக ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட இணைஞ்சு செய்யும்போது நிறைய பேர் சேர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ அதை நேரில் பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருந்தோம். ரொம்பவே ஒரு நெகிழ்வான நிகழ்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக இதை பதிவிட்டு மோட்டர் மாலையில் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து திரு வீரமணி அவர்களுக்கும் தோழன் அமைப்புக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். 8 இயர்ஸாக இப்போ பண்ணிட்டுருக்கோம். தோழன் அமைப்பு மூலமாக தான் விபத்தில்லா தேசம், தோழன் விபத்தில்லா தேசம், ஒரு சிறு விபத்து கூட ஏற்படாமல் நம்ம இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க விபத்தில்லாத ஒரு தமிழ்நாடு, நம்ம தேசம் இந்திய தேசம் வந்து ஒரு விபத்தில்லா தேசமாக நம்ம இருக்கணும். மக்களுக்கு எதுவும் ஆக்சிடென்ட்டுக்கு நடக்கக்கூடாது. தலைக்கவசத்தினால அவங்களுக்கு என்ன பயன், சீட் பெல்ட் போடுறதுனால என்ன பயனுன்னு நம்ம பொறுமையாக ஒவ்வொருத்தருக்காக எடுத்து சொல்லுவோம். சிக்னலில்
அதை பெருமளவு நிறைய பேர் கேட்டு அதன்படி நடந்துப்பாங்க. தோழன் அமைப்பு ஜெயச்சந்திரன் அம்பத்தூர்லேருந்து இன்னைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் ஓய்வு நேரத்தில் பயனுள்ள வகையில் செயல்படுத்தணுன்னு அம்பத்தூர் ராமசாமி பள்ளி சிக்னல் அருகே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு போக்குவரத்து காவல்துறை அனுமதியுடன் நமது வாலண்டியர்களுடன் இன்னைக்கு பண்ணோம். கொஞ்சம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் நாங்கள் வந்து அறிவுரை சொன்னோம். ஹெல்மெட்டு போடாதவங்கள ஹெல்மெட்டு போட சொல்லியும், சீட் பெல்ட்டு அணியாதவங்களை சீட் பெல்ட் அணிய வச்சோம். வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்கள அந்த மாதிரி ஓட்டக்கூடாது, சாலை விதிகளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி விழிப்புணர்வு செஞ்சோம். பொதுமக்கள்கிட்ட அமோக வரவேற்பு கிடச்சிது. இந்த நிகழ்வுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வந்திருந்தாங்க. சாலை விதிகளை மதியுங்க. சாலையில் வந்துது நம்ம தினசரி பயன்படுத்துறதுக்கு தான், அதில் சாகசம் பண்ணுறது கிடையாது. என் நண்பர்களை வந்து சில பேர் வந்து இப்போது 4 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச அண்ணங்க வந்து ஊருக்கு போனாங்க, காரில் விபத்தானாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இறந்து போயிட்டாங்க, 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிழைச்சிக்கிட்டாங்க காயங்களோட. 2 பிழைச்சவங்க பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் அணிஞ்சிருந்தாங்க. அதனால் சீட் பெல்ட் அணியுங்க, ஹெல்மெட்டு போடுங்க. ஹெல்மெட்டு போடும்போது லாக்கு மறக்காமல் இந்த இடத்துல லாக்கு போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கீழே விழும்போது ஹெல்மெட்டு தலையிலேருந்து கீழே விழாது. ஸ்ரீநிதி ஃப்ரம் தோழன். இன்றைக்கி என்னென்னா, நம்ம ரெகுலராக வந்துட்டு ரூட் சேஃப்டி அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக வண்டி ஓட்டுங்க. ஏன்னா வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு நான் டெய்லியுமே ஒரு நாளுமே ஒரு லொக்கேஷனாக கையோடு தூக்கி போயின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடு என்பது படிப்பில் ஃபஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, ஆக்சிடென்ட் ஆகிட்டு சாகிறதுல ஃபஸ்ட் ஆளாக நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட தோழன் அமைப்புங்க பல வருஷமாக உச்சமரட்டன்லாம் அந்த டிராஃபிக் அவேர்னஸ் பண்ணியிருந்தா இருக்கிறோம், அண்ட் ஹெல்மெட் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்துட்டு தயவு செய்து போடுங்க. அண்ட் தென் நம்ம போட்டால் தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், நம்ம பிடிச்சவங்கள பார்த்துக்க முடியும். நம்மளுக்காக இல்லைனா கூட நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம ரொம்ப வருவாங்க, வெயிட் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக வச்சு போடுங்க. என்னோடய பேர் சீனிவாசன். நான் திருமலை வாயில் பகுதியில் வசித்து வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக வந்து பைக்கில் வந்தேன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் நான் வர்றதே கிடையாது. ஏன்னா ஒரு சமீபத்தில் வந்து ஒரு 2 நண்பர்களை வந்து நான் இழந்திருக்கேன். அவங்க ஹெல்மெட் போடாததுனால மட்டும்தான் வந்து அவங்க இறந்தாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டிங்க அப்படின்னா உங்களோட உயிர் வந்து கண்டிப்பாக காக்கப்படும். ஏன்னா இப்போ எங்கே வேணால் என்ன வேணால் நடக்கலாம், யாருக்கும் எதுவுமே உத்தரவாதம் கிடையாதுங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து இப்போ நம்ம ரோட் சேஃப்டியில் வந்துருச்சு. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் வந்து உங்களுக்காக இல்லை, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. பள்ளி குழந்தைகள் காலையிலே பார்த்து செல்லுங்கள். நான் வந்து சிங்கப்பூர்
பெண் அறக்கட்டளையிலேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் வந்து தமிழ்ச்செல்வி. நான் வந்து எதுக்காக சாலையோர சிக்னல் அது வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்னை அழைச்சிருந்தாங்க, நான் வந்திருந்தேன். இப்போ வந்து என்னன்னா, வாகனம் ஓட்டவங்க வந்து கண்டிப்பாக வந்து குடிச்சிட்டு விட்டு நிறைய குடிச்சிட்டு கம்மியாக குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறாங்க. இதனால் வந்து அவங்க மட்டும் இல்லாத லைஃப் குடும்பம் அந்த ஒரு அமைப்பு வந்து சீர்குலைது. இது முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா குடி தான். அந்த குடிச்சு விட்டுட்டு வாகனத்தை ஓட்டாதீங்க. இதுதான் நான் வந்து உங்களோட நன்றியோட ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தெரிவிக்கிறேன். பெண்களுக்கு வந்து சிக்னல் வந்து போட சொல்ல சவுண்டு ஆர்னு ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வந்து எல்லாரும் வண்டியில வந்து சவுண்டு வந்து கம்மி பண்ணிட்டு ஆர்ன் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் உறுதியேற்கிறேன், நான் உறுதியேற்கிறேன். சிறு அளவு சிறு அளவு விபத்தில்லா தினமே விபத்தில்லா தினமே எனது கடமை எனது கடமை. சாலை விதிமுறைகளை சாலை விதிமுறைகளை வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் கடைபிடிப்பேன். போக்குவரத்து நெரிசலுக்கும் போக்குவரத்து நெரிசலுக்கும் சாலை விதிகள் விபத்துகளுக்கும் சாலை விபத்துகளுக்கும் நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன். அலைபேசியில் பேசிக்கொண்டோ மது அருந்திவிட்டோ தலைக்கவசம் அணியாமலோ இருக்கைப்பட்டு சீட் பெல்ட் அணியாமலோ வாகனம் இயக்குவதை தவிர்ப்பேன். சாலையில் உள்ள எச்சரிக்கை பலகைகளையும் எச்சரிக்கை விளக்குகளையும் அறிந்து வாகனம் ஓட்டுவேன். அறிந்து வாகனம் ஓட்டுவேன். சாலை விதிமுறைகளை அறிவதும் அடுத்த தலைமுறையை அறிய வைப்பதும் எனது கடமை. என் கண் முன்னால் எவருக்கேனும் முதலுதவி தேவைப்பட்டால் தயங்காது செய்வேன். உயிர் காக்கும் சட்டம் அதாவது குட் சமரிட்டன் லா பற்றி என் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உறுதியேற்க செய்வேன். அண்ட் இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கம் திரு வீரமணி அவர்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று. ஸோ அதனால் கொஞ்சம் பேருக்கு இன்ஸ்பிரேஷன் வரலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக ரோட் சேஃப்டி. ஸோ ரோட் சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சீட் பெல்ட் போடுறதா இருந்தாலும் சரி, பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டு அந்த ஸ்ட்ராப்பை போடுறதா இருந்தாலும் சரி, காரில் போகிறவங்க கண்டிப்பாக சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறத போடுங்க. அண்ட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அண்ட் ரேஷ் டிரைவிங் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சரி, பை பை.